திருமணம் என்பது பெற்றோர்களுக்கு ஒரு கடமை, குழந்தைகளுக்கு வீட்டு திருவிழா, உறவினர்களுக்கு அது ஒரு கூடும் நாள், சுற்றத்திற்கோ ஒரு செய்தி, நட்பிற்கோ அது நையாண்டி விழா, காளையனுக்கோ தன் குடும்ப சுமைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு சுமை தாங்கி வரும் நாள். ஆனால் மங்கையருக்கோ அறுத்தறிந்த தொப்புள் கொடி மஞ்சள் நிறமாகி மணிக்கழுத்தை அலங்கரித்து மறுபிறவி எடுக்கும் நாள். ஆம், எல்லா மங்கையர்களுக்கும் அது மறுபிறவி எடுக்கும் நாள். திசை மாறி, தின் சுவை மாறி, வழக்காடும் வாய்மொழி மாறி, மன்னவன் கரம் பிடித்தே மௌனமாய் செல்ல வேண்டும். தவழ்ந்த வீட்டினையும் தாய் தந்தை தமையன் தமக்கை தோழி பல பேர்களையும் விட்டு அம்மா முகம் மட்டுமே பார்த்து சிரிக்கும் கை குழந்தை போல தன் புருஷனின் துணையோடு புதுமனை புகுவாள். முப்பிறவி தன் கையில் இல்லாததினால் சில வீடுகளில் அவள் பிறப்பு பெண்ணென கருதி கொண்டாடப்படவில்லை. வள்ளுவன் வாக்கினை போல கண்ணென கருத வேண்டிய கல்வியும் அவளுக்கு மறுக்கப்பட்டது. ஆணாதிக்க குடும்ப வழி மரபுகளால் கூட்டுப்புழுவின் பரிணாம வளர்ச்சியின்றி கூட்டுக்குள்ளேயே சீர்குலைந்தாள். சமுதாயமே, மறுபிறவியில்லாத விமோச்சனம் கொடு என் வீர மங்கைகளுக்கு. அவளது புதுமனை ஏதோ இடைத்தரகர்களால் புறம்போக்கு இடத்திற்கு பட்டா போட்டு வரதட்சணை எனும் வாராக்கடன் அளித்து தாய் தந்தையினால் கையப்பமிடமிட்ட பத்திரமனையாக அன்றி அவளே தனக்கான தஞ்சை நோக்கி தரம் பார்த்து தனக்கான தலைமகனை அங்கீகரித்து பெற்றோரின் ஆசை பெற்று புகழ் விளங்கும் பூமனையாக இருக்க வேண்டும். தவறவிட்ட கல்வியை தயக்கமின்றி தொடங்க ஊன்றுகோலாய் நில். தாரமான பின்பு தரணியை ஆள தடை சொல்லாதே. உன் குழந்தைக்கு மட்டுமின்றி ஊரார் குழந்தைக்கும் ஞானப்பால் ஊட்ட நல்லெண்ணெய்க்கு வழிவகை செய். 64 கலைகளில் அவள் தேர்ந்த கலையினை ஆதரித்து உயரச் செய். மனிதா, உலகம் செழிக்க நீ ஒன்றும் பெரிதாய் மெனக்கட தேவையில்லை. உன் உமையவளை செழிக்கவை. இப்பூமி தானாகவே செழித்து செம்மையாகி பூசொறிந்து புதுமணத்தோடு புது வசந்தம் வீசும். வாழ்க என் மங்கை, வளர்க என் மண்.